Hi, hello students. Welcome back to Nurses Profile Channel. Paramedical and Nursing admission akkaah wait pannitirukkakoodiya students ku indha video la namma paakkakoodiya information vandu romba oru motivate pandra vidhamagum avangalukku vandu innum konjam oru strength kudukkira maadhiriyum indha video irukum. Yena indha video la namma paakkakoodiya information pathingana கம்மியான கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் சீட் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அண்ட் நமக்கு டெலகிராம்லேயும் சேனல் இருக்குது. நர்சஸ் ப்ரொஃபைல்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனலை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எதனால் இந்த வருஷம் வந்து கம்மியான கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கும் பாராமெடிக்கலில் கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று வந்து இந்த அட்மிஷன் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு ப்ரோக்ராம் வேறு கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பாராமெடிக்கல் தான் படிக்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் இந்த அட்மிஷன் டிலே ஆகிற காரணத்தினால அண்ட் பல ரீசன்களால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட்டில் வந்து அட்மிஷன் போட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட்டில் தான் நமக்கு அட்மிஷன் போடணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்க்கும்போது இன்னும் இந்த பாராமெடிக்கல் அட்மிஷன் வந்து ஒரு 10 டேஸோ 15 டேஸோ டிலே ஆகிடுச்சு அப்படின்னா இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பொறுமை இல்லாமலும் நிறைய சூழ்நிலை காரணங்களாலும் வேறு கோர்சஸ்லேயோ இல்லைனா வந்து நமக்கு வந்து ப்ரைவேட்லேயோ அட்மிஷன் போட்டு போகும்போது கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாராமெடிக்கல் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் குறைவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து பாராமெடிக்கலோட கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து கிடைக்கும். லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஈவன் கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட கவர்மெண்ட் சீட் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கிடச்சிச்சு. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உள்ள பிஎஸ்சி நர்சிங் அண்டு அதர் அலைடு ஹெல்த் சயின்ஸில் உள்ள கோர்சஸோட சீட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட்டாக வந்து இந்த வருஷம் வந்து ஆட் ஆகும். ஸோ சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் அதில் வந்து எம்பிபிஎஸ்ஸோட சீட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. பட் ஒரு மெடிக்கல் காலேஜில் வெறும் எம்பிபிஎஸ் கோர்சஸ் மட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பாராமெடிக்கல் கோர்சஸும் வந்து என்ன செய்வாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்சஸும் சீட்டும் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சீட் என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேறு அட்மிஷனில் வந்து போயிட்டாங்க. ஸோ கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த நம்மளோட கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட என்ன செய்யும் அப்படின்னா இந்த வருஷம் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து நல்ல பலன் கிடைக்கும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அட்மிஷன் வரும்போது கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணி இந்த அட்மிஷனை நீங்கள் பர்ஃபெக்டாக முடித்து உங்களோட காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கைட் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.